வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான கேள்வி. சகோதரர் நீண்ட விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்காரு, நான் வந்து இது படிச்சிட்றேன். அப்புறம் நான் சில சகோதரர்களிடம் நான் வேண்டி சொல்லிக்கிறது என்னென்னா, என்னிடம் கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது ஆடியோ ஃபைலாக அனுப்பாதீங்க. ஆடியோ ஃபைலை நீங்கள் அனுப்புனீங்கன்னா எனக்கு அதை கேட்டுட்டு அதை நினைவு வைத்து கொண்டு இந்த சமயத்தில் உங்ககிட்ட பேசி பதில் சொல்லுவதற்கு எனக்கு கொஞ்சம் சிரமம் ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம இப்போ நான் படிப்பேன், கேள்விகளாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பும்போது உடனே படித்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடலாம், வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ஆடியோ ஃபைல் அனுப்புனீங்கன்னா அதை நான் பேசுகிறதோடு இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ஃபைலை உங்களுக்கு ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறதுனால முடிஞ்சளவுக்கு டைப்பிங்லேயே அனுப்புங்க. நீங்கள் ஆடியோ ஃபைலாகவும் ஏன் வீடியோ ஃபைல் கூட அனுப்புங்க, உங்களுடைய அனுபவத்தை அனுப்புங்க. அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி விஷயம் அனுப்புனீங்கன்னா நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிடலாம். வாழ்க வளமுடன். கேள்வி பதில்குள்ளே போயிடலாம். சகோதரருக்கு வணக்கம். எனக்கு 20 வருட கைப்பழக்கம் இருந்தது. நான் மாடர்ன் சிலிபஸில் அனைத்து பயிற்சிகளையும் முடித்து கடந்த 2.5 வருடமாக விந்து ஜெயம் பயிற்சி மட்டும் செய்கிறேன். ஓகே, அதனால் எனக்கு பெரிய பல்கலைக்கழகத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலை கிடைத்தது. எனக்கு எல்லாமே எளிதாக கிடைத்து விடுகிறது. நடக்கும் சில செயல்கள் நான் முன்பே உணர்ந்து விடுகிறேன். தீபாவளி முதல் நாள் நான் என் ஊருக்கு போவதற்கு பேருந்து நிலையம் சென்றேன். அங்கு அனைத்து பஸ்களும் கூட்டமாக இருந்தது. எனது உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு சிறிது தூரம் தள்ளி சென்று நின்றேன். காலியாக இருந்த பஸ் ஒன்று எனது அருகில் வந்து நின்றது. அதில் ஏறி நான் எளிதாக ஊருக்கு சென்று விட்டேன். இதுபோன்று பல நிகழ்வுகள் எனக்கு நன்மையாக நடக்கின்றன. பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது தேவையானது எளிதாக கிடைக்கும் என்று கூறினீர்கள். அது 100% உண்மை. ஆனால் நான் தியானம் செய்வது இல்லை. மேலும் எதிர்மறை எண்ணங்கள், பயம், பதட்டம் உள்ளது. நான் மற்றவர்களிடம் பேசும்போது அவர்களுடைய செல்போனை குருகுருவென்று பார்க்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை திருடன் என்று நினைக்கிறார்கள். அதனால் மற்றவர்கள் செல்போனை நான் எதற்காக பார்க்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. 2.5 வருட பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நின்று விந்து ஜெயம் பயிற்சி செய்கிறேன். எனக்கு கைப்பழக்கம் இருந்தபோது கூட நான் மற்றவரின் செல்போனை தொடர்ந்து பார்ப்பது கிடையாது. பிரதர், எனக்கு தேவையான ஆலோசனை வழங்குங்கள். மேலும் எனக்கு விந்து ஜெயம் பயிற்சியில் ஒரு சில சந்தேகங்கள் இருப்பதால் மீண்டும் மாடர்ன் செலிபஸி பயிற்சியில் சேர நினைக்கிறேன். நான் எப்படி பயிற்சியில் சேர்வது கூறவும். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நம்முடைய பயிற்சிகள் எல்லாமே லைஃப் டைம் அக்சஸ் ஆச்சுங்களா. நீங்கள் ஒரு முறை நீங்கள் இணைஞ்சிட்டீங்கன்னா, நீங்கள் நாம் இந்த ஆன்மீக பயணத்தில் இருக்கும் வரையில் உங்களுக்கு இலவசமாக நீங்கள் அக்சஸ் பண்ணி கொண்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. ஸோ நம் மேக்ஸிமம் எவ்வளவு பேருக்கு பயனளிக்க வேண்டுமோ அது நம்முடைய வாழ்வின் நோக்கமாகவே செஞ்சிட்ருக்கறனால நீங்கள் இணைஞ்சிட்டீங்கன்னா போதும். நீங்கள் மாடர்ன் சிலிபஸில் மறுபடியும் ஜாயின் பண்ண வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக ஹீலர்ஸ் மோடில் இணைஞ்சுக்கோங்க. அதில் இருக்கிற விந்து ஜெயம் பயிற்சி தி ஃபைனல் ஸ்டேஜ் ஆச்சுங்களா. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற மாடர்ன் சிலிபஸில் இருக்கிற விந்து ஜெயம் பயிற்சியை விட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற விந்து ஜெயம் பயிற்சி மிக எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுடைய பயணத்திற்கு. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு மேல் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரலாம். நீங்கள் பிரம்மச்சரியத்தினால் வந்த ஆற்றல்களை உங்களுக்கு உள்ளாக செலுத்தி கொள்ளாமல், தவத்தில் நிலைக்காமல், உங்களை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக வெளி உலக ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆச்சுங்களா. அதற்காகத்தான் நம்ம வந்து நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி மட்டும் செய்கிறேன்னு சொல்கிறீங்களே. மாடர்ன் செலிபஸியில் கிட்டத்தட்ட நம்ம 10 ஸ்டேஜுக்கு மேலே எல்லா தவங்களும் கொடுத்துட்டு தான் நம்ம விந்து ஜெயம் பயிற்சி கொடுக்குறோம். எல்லா தவங்களும் கொடுத்துட்டு தான் கொடுக்குறோம். அப்போது நீங்கள் தினமும் ஒரு மணி நேரமாயினும் உங்கள் ஆற்றலை நீங்கள் உங்களுக்குள்ளாக செலுத்தி கொள்ளுவதற்கு, புரிஞ்சுதுங்களா. நீங்கள் விந்து ஜெய பிரம்மச்சரியத்தில் இருக்கிற பலனை முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள செலுத்திக்கணும்ல. நீங்கள் வலிமை அடையணும்ல. நீங்கள் வெளியில் செலுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாம் வெளி உலகத்தில் போகுது, நடக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் உங்களை வலிமையாக்கிக்க வேண்டாமா? சத்த முதல் 5 தன் வழிதான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ அப்படிம்பார் திருமூலர். அது என்ன? சத்தம், சவுண்டு. அதுபோல் சத்தம், பார்வை, கேட்டல், இது எல்லாமே இந்த 5 புலன்கள் வழி ஆற்றல்களும் நமக்குள்ளாகவே ஒடுங்கி நமக்குள்ளாகவே நிலை பெறும்போது சித்துக்களாக மாறுவதை தவிர வேறு வழி என்னப்பா இருக்குது சொல்லுங்கன்னா. சித்துக்கள் எல்லாம் எப்படி அடையதெல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா. திருமூலர் எவ்வளோ அழகாக சொல்லிட்டார். அந்த மாதிரி
நீங்கள் சத்த முதலைந்தும் தன் வழிதான் சாரில் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நிலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆச்சுங்களா, உங்களுக்குள்ளே போகிறக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் வெளி உலகத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. விந்துஜெயம் பயிற்சி ஆற்றல் டிரான்ஸ்மிட் பண்ணும், ஏன்னா அது மேலே துவாரத்துக்கு கொண்டு வந்துடும். அப்புறம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அது போதுமா? ஆச்சுங்களா, இப்போ ஒரு 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 யானை பயங்கர வலிமை தான், ஆனால் அது போகுது வருது எல்லாமே பண்ண, அது செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் கூட வலிமையானதாக தான் இருக்குது. ஆனால் அந்த யானை நடக்கும் பாதை பல உயிரினங்கள் இருக்கலாம். ஆச்சுங்களா, அப்போ அது அந்த யானையின் நடைப்பயணம் அந்த அந்த உயிரினங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் உள்ளுணர்வில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பி இருந்து அதை நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய அழுத்தம் அதிகம் மற்றவர்களை விட. நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறத பார்த்தா அது மற்றவர்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தமாக பதியுது. நீங்கள் செய்கிற எல்லா விஷயமே பதியும், ஆனால் உங்களுக்கு இது உணர்த்தப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் தவங்கள் செய்யுங்க, பயிற்சிகள் செய்யுங்க. டெய்லி ஒரு ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு தியானத்தை துவங்குங்க. தியானமே பண்ண வேண்டாம், சும்மா உட்காந்துட்டு உங்கள் சுவாசத்தை கவனிங்க. நம்ம வாட்ச் டாக் போட்டிருக்கோம், இதெல்லாம் கவனிங்க, உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அப்புறம் செல்ஃபோன், செல்ஃபோன் பற்றி தானே கேட்டிருந்தீங்க. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன அநேகமாக ஆப்பிள் ஃபோன்கள் தான் இருக்கிறதுலே விலை அதிகம் இருக்கு. நீங்கள் தான் பெரிய வேலையெல்லாம் கிடச்சிருக்கல. இருக்கிறதுலையே தி ஹையஸ்ட்டு விலையோடு கூடிய ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, சரியா? அப்போது நீங்கள் யாரோட மொபைல் நீங்கள் பார்த்தீங்கனாலும் நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து நோண்டும் போது, ஓ இவர் பெரிய மொபைல் வச்சுருக்கிறாரப்பா, நம்மளதெல்லாம் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு மற்றவங்களுக்கு இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் மொபைல் ஐயோ இவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருக்கிறோமே அப்படின்னு நீங்கள் உங்கள் மொபைல் தான் அதிகமாக பார்ப்பீங்க, அடுத்த மொபைல் பார்க்க மாட்டீங்க. ஆச்சுங்களா, ஜஸ்ட்டு ஒரு இதாக சொல்கிறேன். ஆச்சுங்களா, ஸோ வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. பயிற்சிகளில் இணைஞ்சுக்கோங்க. நீங்கள் மாடர்ன் செலிபஸியில் திரும்பவும் இணைஞ்சீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீலர்ஸ் மோட் ஆக்டிவேட் செய்யப்பட்டு விடும் அப்படிங்கிறதே நான் சொல்லிக்கிறேன். celibacy.in/training அப்படிங்கிற நம்முடைய இணையதளத்துக்குள்ளே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஜிபே நம்பர் இருக்கும், அதில் ஜிபே டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் வந்து அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம சர்வர் மெயின்டைன் பண்ண உதவியாக இருக்கும். அதோடு இல்லாமல் அது வச்சு அதை எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இன்னும் நிறையா கேள்வி பதில் இருக்குங்க, நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நாளில் பார்க்கலாம்.